வணக்கம் ஆண்களும் பெண்களும் உடலுறவில் உச்சம் அடைவதை பற்றி உச்சகட்டம் அடைவதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய பத்து விஷயங்கள் பொதுவா ரெண்டு நிமிஷத்தில் ஆண்களுக்கு விரைவாக உச்சகட்டம் வந்துடுது மிக எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங்காக எக்ஸைட்டடாக அந்த உச்சகட்டம் இருக்கிறது இல்லை பெரும்பாலான பெண்களுக்கு உச்சகட்டமே வர்றதில்லை அப்போ ஒரு ஆண்களுக்கு இன்டென்ஸான ஒரு அற்புதமான உச்சகட்டம் அடைவதற்கும் பெண்கள் ஒவ்வொரு முறையும் உச்சகட்டம் அடைவதற்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பத்து விஷயங்கள் என்ன அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து உச்சகட்டம் அப்படின்றது முதல்ல ஃபோர் பிளே அல்லது கட்டி தழுவுதல் அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க ஃபோர் பிளே ரொம்ப நல்லா பண்ணுங்கள் நீண்ட நேரம் பண்ணுங்கள் உறவில் ஈடுபடுறதுக்கு முன்னால் நீண்ட நேரம் நீங்கள் கட்டி தழுவுதல் தூண்டுதல் அந்த மாதிரி அதற்கு முன்பாக செய்யணும் ஏன்னா அது ஆக்சிடோசின் என்ற இந்த தொடுதல் ஆக்சிடோசின் என்ற ஹார்மோனை நிறைய சுரக்குது இந்த ஹார்மோன் உச்சகட்டத்திற்கு ஒரு முக்கியமான ஹார்மோன் உச்சகட்டத்திற்கு தயாராக்குவதில் ஒரு உச்சக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அதனால் ஃபோர் பிளே என்பது ரெண்டு பேரையும் தயார்படுத்துறதுக்கும் ஒரு இன்டென்ஸ் உச்சகட்டம் வர்றதுக்கும் பயன்படுகிறது இப்போ ஆண்கள் வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான உச்சகட்டம் வேணும் அப்படின்னா இரண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று ஒரு சின்ன இடைவெளி விடுங்க நீங்கள் ரெகுலராக சுய இன்பம் பண்ணுறீங்க ரெகுலராக செக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன இடைவெளி விடுங்க ரெண்டு மூணு நாள் செக்ஸ் பண்ணாமல் இருங்க அல்லது ரெண்டு மூணு நாள் சுய இன்பம் பண்ணாமல் இருங்க அடுத்து ஆர்கசம் பிரேக் அப்படின்னு இதை நாங்கள் சொல்லுவோம் இன்னொரு வழியிலையும் இந்த ஆர்கசம் பிரேக் உள்ளலாம் நீங்கள் தூண்டுறீங்க ஆணூரப்பை உடனே உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்ட வேண்டாம் தூண்டுறீங்க ஒரு சின்ன பிரேக் விட்ருங்க மறுபடியும் சில மணி நேரங்கள் கழித்து அல்லது சில நிமிடங்கள் கழித்து திரும்ப ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி பிரேக் விட்டு பிரேக் விட்டு கடைசியாக அடையக்கூடிய உச்சகட்டம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப த்ரில்லிங்காக எக்ஸைட்டிங்காக நீங்கள் இதுவரைக்கும் அனுபவிக்காத அளவுக்கு இன்டென்ஸ் அதிகமான ஒரு உச்சகட்டம் இருக்கிறத பார்க்க முடியும் அதனால் ஒன்று கால இடைவெளியும் ஓரளவுக்கு முக்கியம் அதே போல் தூண்டி உடனே உச்சகட்டத்துக்கு போகாமல் ஒரு இடைவெளி நிறுத்திடுங்க விந்து வெளியேற்ற வேண்டாம் அல்லது பெண்கள் உச்சகட்டம் அடைய வேண்டாம் நிறுத்திடுங்க மறுபடியும் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து தூண்டுதல் மறுபடியும் ஒரு பிரேக் இப்படி நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணலாம் பெண்கள் உச்சகட்டம் அடைவதற்கு மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா கிளைட்டோரஸ் என்ற உறுப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்னும் கூட பெருவாரியான ஆண்கள் இந்த கிளைட்டொருஸ் என்பதை பற்றி தெரியாதவர்களாக இருக்காங்க பெரும்பாலான பெண்களும் இதை பற்றி அறியாதவர்களாக வரலாறு இருக்காங்க ஏன் ஒரு பெண் திருப்தி அடையலை அதனால் குழப்பமாக இருக்கும் செக்ஸ் பண்ணுறோம் விந்து வருது குழந்த பிறக்குது ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஏன் திருப்தி வரல ஏன் உச்சகட்டம் வரல இந்த குழப்பம் நீடித்து கொண்டே இருக்கு நம்ம இதை பலமுறை சொல்கிறோம் ஆணூருக்கு இணையான ஆணூறுப்புக்கு இணையான செக்ஸ் உறுப்பு பெண்களுக்கு கிளைட்டோர்ஸ் மட்டும்தான் கிளைட்டோர்ஸில் எட்டாயிரம் நரம்புகள் நரம்பு முடிச்சுகள் இருக்குது நர்வ் எண்டிங்ஸ் அதே மாதிரி பெண்களுக்கும் கிளைட்டோரஸ் ஆண்களுக்கு வந்து ஆணுறுப்பில் எட்டாயிரம் நரம்பு நவண்டிங்ஸ் இருக்குது ஸோ ஆணுறுப்பு ரொம்ப பெருசாக இருக்குது பெண்ணுறுப்பு சின்ன ஒரு ஊசி முனை அளவுக்கு தான் இருக்குது அது வந்து ஒரு பின்னோட தலை மாதிரி தான் ஹிட் அளவுக்கு தான் அது இருக்குது ஒரு பேன் அனுப்பு அளவுக்கு தான் இருக்குது அது நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டாக தூண்டணும் அதனால் உச்சகட்டம் அடைவதற்கு நீங்கள் கிளைட்டோரஸ் என்ற அந்த பார்ட்டை திரும்ப திரும்ப கவனித்து அதை தூண்டணும் நன்றாக உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் அதை தூண்டணும் பெண்களும் அதை ஃபோக்கஸ் பண்ணணும் ஆண்களும் அதை ஃபோக்கஸ் பண்ணணும் பல நேரங்களில் குழப்பமாக இருக்கும் நல்லா தானே செக்ஸ் பண்ணுறோம் ஆனால் ஏன் உச்சகட்டம் வரையில்லை பெண்களுக்கு வித்தியாசமாக இருக்குது பெண்களுக்கு செக்ஸ் உறுப்பு உச்சகட்டம் அடைகிறதுக்கான செக்ஸ் உறுப்பு என்பது கிளைட்டோரஸ் நான்காவதாக சில நேரங்களில் ஆண்களுக்கு ஒரு சதவீதத்துக்கும் குறைவானவர்களுக்கு வைப்ரேட்டார் தேவைப்படும் பொதுவாக பல நாடுகளில் இப்போது நிறைய நாடுகள் அமெரிக்காவில் பல்வேறு இடங்கள்லேயும் செக்ஸ் ஷாப்ஸ் இருக்குது பல்வேறு நாடுகளில் இருக்குது இதில் வைப்ரேட்டர்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிது விந்து வர இயலாத ஆண்களுக்கு இப்போயும் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் வைப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் வைப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு விந்து வர்றதுக்கு தூண்டுறோம் பெண்களும் இந்த வைப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணலாம் உச்சகட்டமே அடைய இயலாத பெண்களுக்கு கணவர் எவ்வளவு தூண்டியும் ஒரு பெண்ணுக்கு உச்சகட்டம் அடையலை அப்படின்னா வைப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க செக்ஸ் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு வைப்ரேட்டர்ஸ் பயன்படுத்தலாம் வைப்ரேட்டர்ஸ் பயன்படுத்தலாமா தம்பதிகளுக்குள்ள இது கெடுதல் இல்லையா கெடுதல் இல்லை பல நேரங்களில் ஆண்களும் பெண்களுமே செக்ஸுக்கு உள்ள தங்களுக்குள்ள செக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறதுக்கு பதிலாக கொஞ்ச நாள்லேயே போர் அடிச்சுட்டு போய் வெளியே செக்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பதிலாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் மனம் மனநிறந்த மனம் திறந்து உங்களுக்குள்ளேயே ரெண்டு பேரும் ஆழமாக செக்ஸை தேண்ட தேடலாம் கருவிகளை பயன்படுத்தலாம் பொசிஷன் மாற்றலாம் நிறைய சொல்கிறோம் அதனால் உங்கள் மனைவிக்கு உச்சகட்டம் வரலை நீங்கள் கிளைட்வரிஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படியும் உங்களால் உச்சகட்டம் கொடுக்க முடில வைப்ரேட்டர்ஸ் நீங்கள் பயன்படுத்தலாம் அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே வைப்ரேட் ஆசை ரெண்டு பேருமே பயன்படுத்தலாம் அது உங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தையும் அதிகம் அதிகரிக்கும் வித்தியாசமான செக்ஸ் உணர்வையும் கொடுக்கும் தேவையில்லாமல் வெளியே தேடுதல் தேவையில்லை அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் கல்யாணான புது இதில் ஈவன் தொடுதலே பெரிய அளவுக்கு கிளர்ச்சியை கொடுக்கும் லூப்ரிகேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக பெண்ணுறுப்பில் லூப்ரிகேஷன் கம்மியாக இருக்கலாம் ஸோ போதுமான அளவுக்கு நீங்கள் லூப்ரிகேஷன் கேஓய் ஜெல்லி ஃபெயின் ஜெல் நிறைய இருக்குது லியூபிக் ஜெல் இதெல்லாம் பயன்படுத்தலாம் நீங்கள் இந்த லியூபி லூப்ரிகேஷன் கொஞ்சம் விதவிதமாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஓரளவுக்கு அது தயாரிக்கப்பட்ட முறையே கொஞ்சம் எவ்வளவு திக்னஸ் இருக்கணும்னு ரிசர்ச் பண்ணி தான் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லை எளிமையாக நீங்கள் வாட்டர் தண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களையும் யூஸ் பண்ணலாம் ப்ரிப்பேர்டான ஜெல் வந்து கொஞ்சம் திக்காகவும் உபயோகமாகவும் இருக்கும் இதெல்லாம் பயன்படுத்தலாம் அடுத்து வந்து முக்கியமாக ஃபோர் ப்ளே பண்ணுறீங்க ஒரு பெண்ணை தூண்டுறீங்க உங்களுக்கு இன்டென்ஸ் ஆர்கிசம் வரணும் அப்படின்னா அல்லது ஒரு ஆண் சுய இன்பம் பண்ணுறாரு இல்லை செக்ஸ் பண்ணுறாரு குயிக்காக எல்லாத்தையும் முடிச்சிடாதீங்க வேக வேகமாக பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் விந்து வந்துடணும் ஆண்கள் பல நேரங்களில் சுய இன்பத்தில் சீக்கிரம் விந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதை நீங்கள் பழகிடுறீங்க திரும்ப திரும்ப எப்படி விரைவாக பண்ணி விந்து வெளியேற்ற முடியும்னு உங்களுக்கு தெரியும் அதை குயிக்காக நீங்கள் பண்ணிடுறீங்க கொஞ்சம் வித்தியாசமாக அதை மாற்றி பாருங்கள் இப்போ சுய பண்ணுறீங்க தூண்டுறீங்க மனைவி ரைட் ஹேண்டில் தூண்டுறீங்க ஆணுறுப்பா அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டில் முயற்சி பண்ணி பாருங்கள் நீண்ட நேரம் ஆகும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் ஃபோர் பிளேயில் பல்வேறு புதிய விஷயங்களை பண்ணுங்க மாற்றுங்க ஸ்லோவாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் வித்தியாசமான பல்வேறு விஷயங்களை உள்ள கொண்டு வரலாம் பல நேரங்களில் நம்ம அதை பண்ணுறதில்ல ஏன் ஆண்களுக்கு சீக்கிரம் விந்து வந்துடுது இப்போது நமக்கு இப்போ தெரியும் என்ன பண்ணால் விந்து வரும்னு தெரியும் அதை வேகமாக பண்ணுறாங்க சீக்கிரம் விந்து வந்துடுது சில நேரங்களில் இந்த மாதிரியான பயிற்சிகள் திருமணமான பிறகு சீக்கிரம் விந்து வர்றதுக்கு ஒரு காரணமாகுது அப்போ முதல்லே ஸ்லோவாக நீண்ட நேரம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே பயிற்சி எடுத்துக்கலாம் வித்தியாசமான முயற்சிகளை பல்வேறு விஷயங்களை உள்ளே கொண்டு வாங்க ஃபோர் பிளேயும் ஸ்லோவாக பண்ணலாம் செக்ஸ் ஆரம்பித்தா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ அதிகமான நேரம் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உச்சகட்டம் என்பது ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் ரொம்ப த்ரில்லிங்காக அதிகமான தூண்டுதலை கொடுக்கும் உங்களுக்கு அடுத்து ஏழாவது ஃபேண்டசி கற்பனை கற்பனை என்பது ஒரு முக்கியமான விஷயம் செக்ஸில் வந்து கற்பனை என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு பிடித்த கற்பனைகளை நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனையுமே பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் செஞ்சு பார்க்கலாம் வித்தியாசமான விஷயங்களை கதைகள் நீங்கள் படித்த கதைகள் நீங்கள் படித்த பார்த்த காட்சிகளை அங்கே நினைவு கொண்டு வந்து நீங்கள் அதோட செக்ஸ் பண்ணலாம் பல நேரங்களில் ஆபாச படங்கள் தான் உங்களுக்கு கொடுக்குது ஒரு கற்பனை ஃபேண்டசி அந்த உணர்வு தான் உங்களுக்கு வருது அதனால் கிளர்ச்சி அதிகமாக அதனால தான் நீங்கள் ஆபாச படங்களை பார்த்துக்கிட்டு செஜஸ்ட் பண்ணுறீங்க ஆக ஆபாச படங்களை பார்த்து சுய இன்பம் பண்ணும்போது சாதாரணமாக கிடைக்கிற கிளர்ச்சியோட கொஞ்சம் அதிகமான கிளர்ச்சி இருக்கிறத பார்க்க முடியும் ஃபேண்டசி தான் சொல்கிறோம் கற்பனை அந்த கற்பனை வந்து உங்களுடைய தூண்டுதலை இன் ஆர்கசம் உச்சகட்டத்தினுடைய அளவை அதிகரிக்கும் எட்டாவதாக கெகில்ஸ் எக்ஸசைஸ் ஆணுறுப்பு பெண்ணுறுப்பை சுற்றியுள்ள தசைகளை சுருக்கி விரித்து சுருக்கி விரித்து நீங்கள் பயிற்சிகள் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் வந்து உச்சகட்டத்தை அதிகமாக்கிறதுக்கு பயன்படும் ஆண்களுக்கும் இது நிச்சயமாக பயன்படுது அதே மாதிரி எக்ஸசைஸ் சாதாரண எக்ஸசைஸ் டென்னிஸ் விளையாடுறீங்க இல்லை வேறு நடக்க நடைப்பயிற்சி ஓட்டம் ஜாகிங் நீச்சல் எதுவாக இருந்தாலும் எல்லா விதமான பயிற்சிகளும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமே செக்ஸ் உணர்வையும் அதிகமாக்கும் அதே மாதிரி உச்சகட்டம் அடையும் போது அதிகமான உச்சகட்ட உணர்வை கொண்டு வருதுன்னு விஞ்ஞானபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க ஒருத்தர் எந்த எக்ஸசைஸுமே பண்ணுறதில்ல அவங்கள விட கெஹில்ஸ் எக்ஸசைஸ் ஆணுறுப்பையும் பெண் அந்த சுற்றியுள்ள தசையில் சுருக்கி விரிக்கிறது அது ஒரு எக்ஸசைஸ் உடல் எக்ஸசைஸ் இவை ரெண்டுமே ஒரு அதிகபட்சமான செக்ஸ் உணர்வுக்கு உச்சகட்டத்திற்கு ரெண்டு பேருக்குமே உதவியாக இருக்குது அடுத்து பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் உச்சகட்டமாக ஆர்வம் அதிகமாகணுன்னா ஜீஸ் பாட்டை தூண்டலாம் ஆண்களுக்கு வந்து ஃப்ரிநூலம் அப்படின்னு இருக்குது ஆணூருப்பினுடைய கீழ்ப்பகுதியில் தோளும் அதுவும் ஒட்டிக்கிட்டு இருக்கிடும் ஆணுறுப்பினுடைய முன் பகுதியும் தோளும் ஒட்டிக்கிட்டு இருக்கிடும் அந்த இடத்தும் திருநூலம் அப்படின்னு பேர் அதுதான் ஆணூறு பிள்ளையே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான இடம் ஒரு பெண் அந்த இடத்துல நாக்கு வச்சு தூண்டும் போது ஆண்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கிளர்ச்சி கிடைக்கும் பெண்களுக்கு அதே மாதிரி ஜீ ஸ்பாட் அதே மாதிரி மார்பகங்களை தூண்டுவது இதெல்லாம் மிக பெரிய அளவுக்கு அந்த உச்சகட்டத்தை அதனுடைய அளவை அதிகப்படுத்தும் அடுத்து ஐநூற்றி எண்பது பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஒரே பொசிஷனில் செக்ஸ் பண்ணாமல் பல நேரங்களில் பொசிஷன் மாற்றுங்க சில பொசிஷனில் சாதாரண செக்ஸை விட அதிகமான அளவுக்கு உங்களுக்கு ஒரு இன்டென்ஸ் ஆர்கசம் ஒரு அதிக அளவு இன்பம் கிடைக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் ஒரு முறை செக்ஸ் ஆரம்பித்தீங்கன்னா பல பொசிஷனில் நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணலாம் அது வந்து பொதுவாகவே உச்சகட்டத்தினுடைய அளவை அதிகப்படுத்தும் கிளர்ச்சியை அதிகப்படுத்தும் அதனால் வேறு வேறு பொசிஷனில் செக்ஸ் பண்ணுங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே இருந்தே நீங்கள் இதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் குறிப்பிட்ட நாட்கள் வந்த பிறகு தான் இதை பண்ணணும் இல்லை கல்யாண இளமையில் தான் இதை பண்ணணும் வயசான பிறகு இதை பண்ண வேண்டியதில்லை அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஏன் செக்ஸை நம்ம ஆர்வமாக பண்ணணும் நாங்கள் எளிமையான உண்மை என்னென்னா நீங்கள் உங்களுக்குள்ள கணவனும் மனைவியும் ஆர்வமாக நன்றாக ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிற அளவுக்கு அளவுக்கு செக்ஸ் பண்ணிங்கன்னா வெளியே நீங்கள் வேறு யாரோடையும் செக்ஸ் பண்ண தேவையில்லை செக்ஸை கற்றுக்கொள்வது நல்லது நீங்கள் வீட்டிலே நல்ல சுவையான உணவு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போய் ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் டல்லாக சாப்பிடும்போது ஒரு நாள் ஹோட்டல் விருந்து வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருலிங்கான வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் ஆனால் செக்ஸ் போன்ற விஷயங்கள் செலவில்லாதது ஹோட்டல் போன்ற ஒரு 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 பார்ஷான அனுபவத்தை நீங்களே உங்களுக்குள்ளே கொண்டு வரலாம் அதை கொண்டு வர நம்ம முயற்சி பண்ணுறதில்ல ஒன்றும் விஷயம் தெரியாததுனாலையும் இரண்டாவது எந்த முயற்சிகளும் பண்ணாததுனாலையும் நாம் அப்படி இருக்கிறோம் இப்போது இது செலவில்லாதது எளிமையாக எல்லோராலையும் செய்ய முடிய விஷயந்தான் எல்லோரும் இதை முயற்சி பண்ணி பார்க்கணும் வணக்கம்